சாமுவேலின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் செகண்ட் சாமுவேல் சாப்டர் ஃபோர்டீன் ஃபர்ஸ்ட் ஃபோர்டீன் வேர்சஸ் ரெண்டு சாமுவேல் பதினாலாவது அதிகாரம் முதல் பதினான்கு வசனங்கள் நம்ம பழைய ஏற்பாட்டு பகுதியில் நானூற்றி இரண்டாவது பக்கம் பேஜ் நம்பர் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டூ தமிழில் நானூற்றி இரண்டாவது பக்கம் அது வாசித்து விட்டு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம் ராஜாவின் இருதயம் அப்சலோமின் மேல் இன்னும் தாங்களாய் இருக்கதை சிறு ஆய்வுன் குமாரன் யோவாப் கண்டு அவன் தெக்கோவாவில் இருக்கிற புத்தியில ஒரு ஸ்திரியை அழைத்து நீ இளவு கொண்டாடுகிறவனைப் போல துக்க வஸ்திரங்களை உடுத்தி கொண்டு எண்ணெய் பூசி கொள்ளாமல் இறந்து போனவனுக்காக நெடுநாள் துக்கிக்கிற ஸ்திரியைப் போல காண்பித்து ராஜாவினிடத்தில் போய் அவரை நோக்கி என்னென்ன பிரமா பிரகாரமாக சொல் என்று அவள் சொல்ல வேண்டிய வார்த்தைகளை யோவாப் அவள் வாயிலே போட்டான் அப்படியே தெக்கோவா ஊரான அந்த ஸ்திரீ ராஜாவோடே பேசப்போய் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி ராஜாவே ரட்சியும் என்றாள் ராஜா அவளை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்றதற்கு அவள் நான் விதவையானவள் என் புருஷன் சென்று போனான் உமது அடியாளுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் அவர்கள் இருவரும் வெளியிலே சண்டை பண்ணி அவர்களை விளக்க ஒருவரும் இல்லாதபடியினால் ஒருவன் மற்றவனை அடித்துக் கொன்று போட்டான் வம்சத்தார் எல்லாரும் உம்முடைய அடியாளுக்கு விரோதமாய் எழும்பி தன் சகோதரனை கொன்று போட்டவனை ஒப்பி அவன் கொன்ற அவள் சகோதரனுடைய புராணனுக்காக நாங்கள் அவனை கொன்று போடுவோம் சுதந்திரவனாய் சுதந்திரவாளும் அவனையும் அழித்து போடுவோம் என்கிறார்கள் இப்படி என் புருஷனுக்கு பேரும் நீதியும் பூமியில் மேல் வைக்கப்படாதபடிக்கு எனக்கு இன்னும் மீதியாய் இருக்கிற பொறியையும் அவித்து போட மனதாய் இருக்கிறார்கள் என்றார் ராஜா அந்த ஸ்திரியை பார்த்து நீ உன் வீட்டுக்கு போ உன் காரியத்தை குறித்து உத்தரவு கொடுப்பேன் என்றான் பின்னும் அந்த தெக்காவூர் ஸ்திரீ ராஜாவை பார்த்து ராஜாவாகிய நாண்டவனே ராஜாவின் மேலும் அவர் சிங்காசனத்தின் மேலும் குற்றமில்லாதபடிக்கு அந்த பழி என் மேலும் என் தகப்பன் வீட்டிலும் வீட்டின் மேலும் சுமர கடவுது என்றார் அதற்கு ராஜா உனக்கு விரோதமாக பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா அப்பொழுது அவன் இனி உன்னை தொடராதிருப்பான் என்றான் பின்னும் அவள் பழி வாங்குகிறவர்கள் அழிம்பு செய்து என் குமாரனை அதம் பண்ண பெருகி போகாதபடிக்கு ராஜாவானவர் தம்முடைய தேவனாகிய கர்த்தரை நினைப்பாராக என்றாள் அதற்கு ராஜா உன் குமாரனுடைய மயிரில் ஒன்றாவது தரையில் விழுவதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் அப்பொழுது அந்த ஸ்திரீ ராஜாவாகிய என் ஆண்டவனே உமது அடியால் ஒரு வார்த்தை சொல்ல உத்தரவாக வேண்டும் என்றாள் அவன் சொல்லு என்றான் அப்பொழுது இந்த ஸ்திரீ பின்னை ஏன் தேவனுடைய ஜனத்திற்கு விரோதமாய் இப்படிப்பட்ட நினைவை நீர் கொண்டிருக்கிறீர் துரத்தட்ட துரத்துண்ட தம்முடையவனை ராஜா திரும்ப அழைக்காததினாலே ராஜா இப்பொழுது சொன்ன வார்த்தையினால் குற்றம் உள்ளவரை போல் இருக்கிறார் பதினான்காவது வசனம் பாருங்க நாம் மறிப்பது நிச்சயம் திரும்ப சேர்க்கக்கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல் இருக்கிறோம் தேவன் ஜீவனை எடுத்து கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விளக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார் ஆமேன் இந்த பதினான்காவது வசனத்தை நான் இங்கிலீஷ்லேயும் வாசிக்கிறேன் பாருங்கள் ஃபார் வி வில் ஷியோர்லி டாய் அண்ட் பிகம் லைக் வாட்டர் ஸ்பில்ட் ஆன் த கிரவுண்ட் விச் கேனாட் பி கேதட் அப் எகைன் எட் காட்

கர்த்தர் ஏதாவது ஒரு வழியில் தன்னிடத்தில் சேர்த்து கொள்வதற்கு வழிகளை செய்கிறவர் என்ன காட் ஒர்க்ஸ் அவுட் வேஸ் அவர் எப்படியாவது ஒரு வழியை உண்டாக்கி தூரமாய் இருக்கிறவர்களை தம் அண்டையில் இழுத்து கொள்ளக்கூடியவர்கள் இதை நம்ம வந்து ஆண்டவருடைய காரியத்தில் நிறையா இதை பார்க்க முடியும் முதலாவது இந்த பதினாலாவது அதிகாரத்துக்கு வருவதற்கு முன்பாக உங்களுக்கு சில காரியங்களை சொல்லிடுவோம் அப்போ உங்களுக்கு புரியும் ரெண்டு சாமுவேல் பதினோராவது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் தாவீது பச்சேவால் நம்ம கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு சகோதரி பச்சேவால் என்கிற சகோதரியை குறித்து பார்த்தோம் இன்றைக்கு தெக்காவூர் ஊரான சகோதரியை பார்க்க போகிறோம் ஆனால் இதில் வந்து அதை காட்டிலும் இன்னொரு காரியத்தை மே பிரதானமாக பார்க்க போகிறோம் ஆனாலும் இந்த தெக்காவூர் ஸ்திரியை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் சரியா இந்த தெக்காவூர் சகோதரி வருவதற்கு முன்பாக என்ன நடக்குது பதினோராவது அதிகாரத்தில் தாவீது பச்சேபாலுட உடலுறவு கொண்டு அதன் மூலமாய் அங்கு அவர்களுக்கு தெரிகிறதுனால என்ன பண்ணுறாங்க அங்கே தாவீது உரையாக பச்சேபாலுடைய கணவனாகிய உரையாக அங்கே அனுப்பி அங்கே கொலை செய்துவிட்டு அதற்கு பின்பாக பச்சைபாலை தன்னிடம் சேர்த்து கொள்ளுகிறார் சேர்த்ததுக்கு பின்பாக பனிரெண்டாவது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் ஆண்டவர் நாத்தான் வேலை அனுப்பி ஒரு ஓமானத்தை சொல்லி அதன் மூலமாய் நாத்தான்வேல் சொல்கிறாரு அந்த மனுஷன் நீதான் ஒன்பதாவது வசனத்தில் நம்ம பார்த்தோம் நீ தான் அந்த மனுஷன் சொன்ன உடனே தாவீது அங்கே மனம் திரும்பி அழுது ஆண்டவரோடு ஒப்புரவாக கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம் அதற்கு பின்பாக பதிமூன்றாவது அதிகாரத்துக்கு வர ரெண்டு சாமியல் பதிமூணாவது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் தாவீதுனுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை பார்க்குறோம் அங்கே யார் தாமார் என்று சொல்லக்கூடிய ஒரு அவருடைய மகளும் அம்னோன் என்று சொல்லக்கூடிய இன்னொரு மகனும் அதற்கு பின்பாக அப்சலோம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்று பேரை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு காரியை பார்க்குறோம் அம்னோன் தன்னுடைய ஒன்று விட்ட சகோதரி ஆகிய தாமாரோடு அன்பு கொண்டதுனால இல்லை காதல் வயப்பட்டதுனால அவளை எப்படியாவது அடைந்து விட வேண்டும் என்று ஒரு நாடகம் போட்டு அவளை வர வைத்து அவளை கற்பழித்து அதன் மூலமாய் அவளை அடைந்த பின்பாக அவளை துரத்தி விடுவதனால ஏற்படக்கூடிய காரியங்களை கேள்விப்பட்டு அம்னோ தாமாரனுடைய சகோதரனாகிய அப்சலோம் என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஒன்று விட்ட சகோதரனாகிய அம்னோனை கொலை செய்து விடுகிறார் இப்போ தாவீதுல உள்ள தன்னுடைய தாவீதுக்கு தன்னுடைய பிள்ளைகளில் ஒன்றான அப்சலோம் இன்னொரு மகனான அம்னோனை கொலை செய்து விடுவதனால அங்கிருந்து அப்சலோம் எருசலேம்ல இருந்து தப்பித்து ஓடி போயிறார் காரணம் என்ன அதாவது இஸ்ரேவேல் தேசத்துல அங்க ஒரு இரத்த பழி என்று சொல்லக்கூடிய ஒரு நியாயப்பிரமாணம் இருக்கிறது என்ன ரத்தத்திற்கு ரத்தம் கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல் என்று சொல்லக்கூடியதாக அப்போது ஒரு இந்த மாதிரி ஒரு கொலை செய்யப்பட்டவன அவனும் கொலை செய்யப்பட வேண்டும் என்கிற நியாயப்பிரமாணம் இருக்கிறதுனால தாவீது தன்னுடைய பதவிக்கும் தான் ஆளக்கூடிய ஆளுகைக்கும் களங்கம் வந்து வந்துவிடக்கூடாது என்று அப்சலோமை உள்ளே வரவிடாமலும் அதே சமயத்தில் சேர்த்து கொள்ளாமலும் இருக்கக்கூடிய ஒரு காரியம் காரணம் நியாயப்பிரமாணம் நீங்கள் ஆதியாம ஒன்பதாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம் ஐந்தாவது ஆறாவது வசனத்தில் பார்க்கிறோம் என்ன சொல்லுது உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் இரத்தத்திற்கு ஆக பழி வாங்குவேன் சகல ஜீவ சிந்துகளிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன் மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன் மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கபடியால் மனுஷனுடைய இரத்தத்தை எவன் செந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்படக் கடவுது இது ஆதியாகவும் ஒன்பதாவது அதிகாரத்திலே சொல்லிட்டாரு யாருடைய ரத்தம் சிந்தப்படுகிறதோ அதற்கு பதில்கு பதில் ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக இதை பிரமாணமாக என்னாகவும் முப்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்தொன்பதாவது சொல்லும்போது போது பழி வாங்க வேண்டியவனே கொலை பாதகனை கொல்ல வேண்டும் அவனை கண்ட மாத்திரத்தில் அவனை கொன்று போடலாம் அப்போ என்ன ஒருத்தன் கொலை பண்ணனவன திரும்ப கொலை செய்யணும் உபாகம புஸ்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் ஜியூட்ரானமி நைன்டீன் லெவன் அண்ட் டூ டுவெல் பாருங்க ஒருவன் பிறரோடுவனை பகைத்து அவனுக்கு பதிவிருந்து அவனுக்கு விரோதமாக எழும்பி அவன் சாகும்படி அவனை அடித்து இந்த பட்டணங்களில் ஒன்றில் ஓடி போயிருப்பானாகில் அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் அனுப்பி அங்கே இருந்து அவனை கொண்டு வரும்படி செய்து அவன் சாகும்படிக்கு அவனை பழி வாங்குகிறவன் கையில் ஒப்பு கொடுக்க கடவர்கள் அப்போ என்ன இங்கே தாவீது தன்னுடைய இன்னொரு மகனாகிய அப்சலோமும் கொலை செய்யப்பட வேண்டும் என்பதனால எருசலேமை விட்டு தூரமாக இருக்கிற அப்சலோமை திரும்ப கூப்பிடாம இருக்கிறாரு ஆனால் அதே சமயத்தில் என்ன தாவீதனுடைய இருதயம் தன்னுடைய மகனாகிய அப்சலோம் மேலே இருக்கு என்னுடைய குமாரனாகிய அப்சலோம் எப்படி இருப்பானோ என் குமாரன் அப்சலோம் வேண்டும் என்று சொல்லக்கூடியதாய் அப்சலோமை குறித்த ஒரு மனத்தாக்கம் மன மனசில் இருக்க ஒரு பாசத்தை புரிஞ்சு கொண்ட யோவாப் என்ன பண்ணுறாரு இங்கே ஒரு ட்ராமா போடுறாரு நீங்கள் நல்ல கவனிங்க இன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை ஒரு நல்ல வார்த்தை கற்றுக்கொள்ளுங்க அதாவது ஜூரிடிக்கல் பேரபிள் அதாவது A L அதாவது நீதித்துறை நீதி கேற்ற ஓமானம் என்று சொல்லக்கூடியதா இதனுடைய என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த இப்படி சொல்லக்கூடிய வார்த்தைக்கு என்ன எ பேரபிள் தட் தட் இஸ் அஸ் தேர்ட் கேஸ் வேர் த த த ஆடியன்ஸ் ரெண்டர்ஸ் ஜட்ஜ்மெண்ட் அண்ட் அண்ட் தேர் எக்ஸ்போஸ் டு ரியாலிட்டி ப்ரிப்பரேட்டர்ஸ் ஆஃப் கிரைம் ஹாவ் ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன அதாவது இந்த நீதித்துறையான ஒரு ஓமானம் என்று சொல்வது என்னென்னா யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்கிறது போல அவர்கள் உங்ககிட்ட வந்து முறையிடுவாங்க அப்படி முறையிடும்போது நீங்கள் அதற்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பீங்க அந்த தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு தெரியும் அவங்க சொன்னது அந்த குற்றத்தை புரிஞ்சது நீங்கள் தான் என்று இன்னவே நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க உங்களுடைய குற்றத்திற்கு உங்களை கொண்டே நியாயம் தீர்க்க மற்றொருவருக்கு பிரச்சனையாக உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பது தான் இந்த ஜூரடிக்கல் பேரபிள் என்று சொல்லக்கூடியது இந்த ஜுரடிக்கல் பேரபிள் நம்ம ஏற்கனவே பார்ப்போம் ரெண்டு சாம் வேல் பன்னிரெண்டாவது அதிகாரத்தில் நாத்தான் வேல் வந்து சொல்லக்கூடியது அதே போல் இங்கே சொல்லக்கூடிய ஏன்னா புதுசாக ஒரு வார்த்தை கற்றுக்கொள்வோம் புதுசாக ஒரு சில காரியங்கள் கற்றுக்கொள்வோம் ஏன்னா நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வர்றது நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்க்கும்போது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்கள் நமக்கு தேவை அதனால் இது வந்து புதுசாக நம்ம இதை கற்றுக்கொள்வோம் சரியா இப்போ இங்கே மறுபடியும் என்ன இங்கே தெக்கோவா ஊரை சேர்ந்த ஒரு சகோதரியை யோவா கான்டாக்ட் பண்றாரு கான்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக இங்கே வந்து ஒரு காரியம் செய்ய சொல்கிறார் இந்த தெக்கோவா ஊரான ஸ்திரியை பற்றி சொல்லும்போது அந்த ஸ்திரியினுடைய பெயர் குறிப்பிடப்படலை ஆனால் அந்த ஸ்திரியை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லப்பட்டிருக்கு அவள் ஒரு ஞானமுள்ள ஸ்திரீ யார் இந்த தெக்கோவா ஊரை சேர்ந்த ஸ்திரி ஞானமுள்ள ஸ்திரீ என்று சொல்லக்கூடியதாக சொல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம் அப்ப இந்த பதினாலாவது அதிகாரத்தில் இந்த பதினாலாவது வசனத்தில் இருந்தால் நம்ம இன்னைக்கு இந்த செய்தியை பார்க்க போயிடும் மீதி பூரா அங்கே சொல்லக்கூடிய விளக்கம் ஆனால் பதினாலாவது அதிகாரத்தில் வரும்போது இந்த ஞானம் உள்ள ஸ்திரீ நமக்கு மிக தெளிவாக ரெண்டு காரியங்களை விளக்கி சொல்றாங்க என்ன சொல்றாங்க மரணம் எல்லாருக்கும் நிச்சயம் சம்பவிக்கும் ஹலோ நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற எல்லாரும் நீங்க நீங்கள் ஒரு நாள் மரணத்தை நிச்சயமாக சந்திப்பீர்கள் அதுல ஒரு மாறுபாடான கருத்தே கிடையாது இங்கே சொல்லும்போது அந்த சகோதரி என்ன சொல்றாங்க எப்படி நீங்க கீழே ஊத்துன தண்ணியை எடுக்க முடியாதோ அதே போல் நீங்கள் மனுஷனாக பிறந்தவன் மரணத்தை சந்தித்து தான் தீரணும் அப்படிங்கிற ஒரு காரியம் ரெண்டாவது என்னன்னா முதல்ல மரணம் நினச்ச ரெண்டாவது உங்களை இங்கே வந்து தேவன் இந்த பூமி கொண்டு வந்திருக்கிறாரு உங்களுக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு ஆனால் நீங்கள் என்ன பண்ணலை அவருடைய சாயலில் படைக்கப்பட்டு அவரால் அனுப்பப்பட்ட நீங்கள் அவரை போல் இந்த பூமியில் வாழலை அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களை எதுக்காக அனுப்பிச்சாரு அவரை போல நீங்கள் இந்த பூமியில் இருக்கணும் எப்படி தேவன் போல நீங்கள் இந்த பூமியில் அவருடைய சாயலில் படைக்கப்பட்டு அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அவரால் அனுப்பப்பட்ட மக்கள் நீங்கள் அவரை இந்த பூமியில் ரெப்ரசென்ட் பண்ணணும் நீங்கள் அவரை இந்த பூமியில் பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதா அப்ப தாவிது ஒரு அரசனாய் தேவனுடைய ஒரு தேவன் சார்பாக ஒரு தலைவனாய் இஸ்ரவேல் தேச மக்களுக்கென்று இருக்கும்போது அவர் தேவனுக்கு ஏற்றார் போல தேவனை பிரதிபலிப்பது போல வாழவில்லை என்று சொல்லக்கூடியதாக அதனால தான் பதினாலாம் வசனம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க நம்ம மறிக்கிறது நிச்சயம் எப்படி கீழே போட்ட தண்ணி எடுக்காதோ அது போல எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறோம் ஆனா என்ன தேவன் ஜீவனை எடுத்து கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் நம்மை விட்டு விளக்கப்படாதிருக்கும்படி நினைவுகளை கூர்ந்திருக்கிறார் என்று சொல்லக்கூடியதாக இதை நீங்கள் ஆங்கில வேதாகமத்தில் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும் அதுலேயும் மெசேஜ் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு டிரான்ஸ்லேஷன் இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் தென் த உமன் செட் ஹவ் யூ டன் திஸ் வெரி திங் அகெயின்ஸ்ட் காட்ஸ் பீப்புள் in his verdict the king convicts himself by not bringing home his ex ex exiled son we all die sometime everybody we all die sometime water spilled on the ground cannot be gathered up again but god does not take away life he works out ways to get the exile back காட் ஒர்க்ஸ் அவுட் வேஸ் டு கெட் த exile பேக் ஆண்டவர் துரத்துண்டவர்களை திரும்ப எப்படியாவது கொண்டு வருவதற்கு வழிகளை ஆயத்தப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார் அப்போ என்ன இந்த வசனத்துலேருந்து நம்ம என்ன பார்க்கிறோம். ஒரு கெட்ட செய்தி ஒரு நல்ல செய்தி முதல்ல என்ன பேட் நியூஸ் பேட் நியூஸ் சொல்லிடுவோம் அப்போ குட் நியூஸ் கேட்கும் போது நல்லாயிருக்கும் பேட் நியூஸ் என்ன நீ வந்து தேவனை போல உள்ள நீ தேவனை பிரதிபலிக்கிறவனாக தேவனை உள் தேவனை காட்டுகிறவனாக இருக்கணும் நீ வந்து என்ன பண்ணலை யூஆர் நாட் ஆக்டிங் லைக் காட் நீ தேவன் நடந்து கொள்வது போல் நடக்கிறதில்ல காரணம் நீ தேவனை போல இல்லை நீ தேவனை போல் நீ அவங்க மேலே அன்பு செலுத்தலை அப்போ என்னன்னா நம்ம இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கிறிஸ்தவன் என்று சொன்னா நம்ம எப்படி இருக்கணும் கிறிஸ்துவை நம்முடைய அன்றாட வாழ்வில் பிரதிபலிக்கிறவங்களா இருக்கணும் ஆனா நம்ம வாழ்க்கையில ரொம்ப தூரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வந்து ரொம்ப நாட்கள் வந்து அநேக முறை நம்ம அப்படி வாழ்வதில்லை நீங்க நிறைய பைபிள் வாசிப்பீங்க நிறைய பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுவீங்க நீங்க சபைக்கு போவீங்க நீங்க மூப்பரா இருக்கலாம் நீங்க பாட்டு பாடலாம் பிரசங்கம் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் ஆனாலும் சம் டைம் சில நேரங்கள்ல நம்மளும் என்ன ஆகுறோம் இப்படி ஃபெயில் ஆகக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்குறோம் ஏன்னா இதுல இந்த கால அந்த காலகட்டத்தில் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நிறைய நேரங்களில் நம் நாம் அறிந்திருந்தாலும் நாம் செய்ய முடியாதபடி பலவீனர்களாக இருக்கிறத பார்க்க முடியுது ஆனால் குட் நியூஸ் என்ன தெரியுமா காட் இஸ் நாட் லைக் அஸ் ஆண்டவர் நம்மளை போல் இல்லை நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரியல நான் யோசித்து பார்த்துருக்கேன் நான் தேவனை போல் இருந்திருந்தா என்ன ஆகிருக்கும் அப்படின்னு நல்ல வேலை அப்படி இல்லை ஏன்னா யோசிச்சு பாருங்கள் நீ இந்த நிறைய நேரத்தில் நம்மளால் வந்து ஏன்னா நாம் ஆராதிக்கிற நாம் பணி செய்கிற நாம் பணிவிடை செய்கிற கர்த்தர் நம்மை போல இல்லை நம்மை போல இருந்திருந்தா நீங்களும் நானும் இன்னைக்கு ஜீவனோடு இருந்திருக்க முடியாது ஏன்னா ஆண்டவர் என்ன ஆண்டவர் வந்து நம்மளை நம்மை எப்படி ஆண்டவர் இப்படி நினைப்பாரு ஆண்டவர் இப்படித்தான் செய்வாருன்னு சொல்லி நம்ம வியாக்கியானம் பண்ணுறதன் பிரகாரமாக தேவன் இல்லை ஏன்னா நிறைய பேர் நம்ம எல்லாமே வி வில் மேக் அ ஜட்ஜ்மெண்ட் நம்ம எப்படி தெரியுமா சொல்லுவோம் ஆண்டவர் எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் இப்படி தான் செய்வார் எனக்கு தெரிஞ்சு ஆண்டவர் இப்படி தான் செய்வார் அப்படி இல்லை அப்படி செஞ்சுருந்தால் இன்றைக்கி நிறையா காரியங்கள் இருந்திருக்கு ஏன்னா கா ஆண்டவர் வந்து ஒருத்தர் மேலே நியாய தீர்ப்பு செய்வதற்கு நம்ம உதவி அவருக்கு தேவையில்லை ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவரே உங்களுடைய நியாய தீர்ப்பு இங்கே உண்டாகட்டும் இவங்களை பாருங்கள் அது இதுன்னு சொல்லக்கூடியது பட் என்னென்னா ஒரு சந்தோஷமான செய்தி நான் சொன்னது போல் நம்மளை போல இல்லை காரணம்னா நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் சுமந்து தீர்த்துட்டார் தான் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம என்ன கவலைப்படுறது இல்லை நம்ம அந்த பாவங்களை பற்றி கவலைப்படாம நம்ம வாழ்க்கையில நம்ம முன்னேறி கொண்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்த பாதையில் போய் நாம் தேவனுடைய கிருபையின் மூலமாய் நம்ம இன்னைக்கு ஆரம்பத்தில் சர்வீஸ் தொடக்கத்தில் பாடணும் இல்லையா இன்னும் தேவை கிருபை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னது போல கிருபை பெருக பெருக எங்க பாவம் இருக்குதோ அங்க கிருபை இன்னும் அதிகமாக பெருகிறது என்று சொல்லக்கூடியதா ரோமர் ஐந்தாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஓராவது வசனத்தில் என்ன பார்க்கிறோம் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டுகொண்டது அப்போ என்ன கர்த்தருடைய கிருபை வந்து நம்மளுடைய பாவங்களை காட்டிலும் மிகவும் பெரிதானதாய் ஏன்னா ஆண்டவர் வந்து எப்பொழுதுமே தன்னுடைய நோக்கத்தையும் தன்னுடைய திட்டத்தையும் நிறைவேற்றுவதற்கு எதையும் செய்யக்கூடியவர் எந்த ஒரு வகையில செய்யக்கூடியவர் அதனால் நம்ம நியாயம் தீர்க்கிறது போல் அவர் நியாயம் தீர்க்கிறது அவர் நியாயம் தீர்ப்பதற்கு நம்முடைய உதவியும் தேவையில்லை அவர் நம்முடைய எல்லாம் கல்வாரி செலுவையில் பழி சுமத்திட்டார் அதனால நம்ம என்னதான் ஃபெயில் ஆனாலும் நம்ம என்ன புரிஞ்சுக்கொள்ளலாம் நல்ல வேலை கர்த்தர் நம்மளை போல் இல்லை இன்றைக்கி இந்த செய்தி ரொம்ப சின்னது தான் ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் ஓகே முதலாவது என்ன ஆனாலும் சரி ஆண்டவர் உங்களுடைய வழிகளை அவர் நடத்துவார் காட் வில் டைரக்ட் யுவர் பாத் ஆண்டவர் உங்களுடைய பாதையில் உங்களை சரியான பாதையில் அவர் வழி நடத்துவார் ஏன்னா காட் ஹேஸ் காட் ஹேட் அ பிளான் இன் யுவர் லைஃப் ஆண்டவர் உங்களை குறித்த ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு ஆண்டவர் உங்களுடைய சித் உங்களுடைய வாழ்க்கையை குறித்த ஒரு சித்தம் வச்சுருக்கிறாரு அது மாத்திரமில்ல அவருடைய மன விருப்பம் நீங்கள் எப்படி வாழணும்னு ஒரு மன விருப்பமும் இருக்குது நிறைய நேரங்களை நீ செய்து அதை புரிஞ்சு கொள்ளணும் ஏன்னா நம்ம வந்து நமக்கு நிறைய காரியங்கள் தெரிகிறதில்ல வி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் நிறைய காரியங்கள் நமக்கு தெரியறதில்லை நீங்கள் நமக்கு எறையுமையாக ஒரு அருமையான உதாரணம் எரேமியாவுக்கு சொல்லும்போது என்ன சொல்கிறாரு நம்ம எல்லாரும் தெரிஞ்ச வசனம் இரேமியா முதலாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் என்ன பார்க்கணும் நான் உன்னை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே உன்னை அறிந்து நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்க தரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார் எரேமியாவே நீ உன் தாயில கருவில் உண்ணா உருவாவதற்கு முன்பே நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன் நான் உன்னை அறிஞ்சு கொண்டேன் உனக்குன்னு ஒரு நோக்கம் வச்சுருக்கிறேன் உனக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறேன் ஆனால் எரேமியாவுக்கு வந்து தன்னுடைய முப்பதாவது வயதில் ஆண்டவரோடு முகமுகமா தரிசனமாகிற வரைக்கும் ஆண்டவர் சொல்கிற வரைக்கும் எரேமியாவுக்கு தெரியாது ஆனால் என்ன ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறக்கூடியதான் ஆண்டவர் வழிகளை செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம் அப்போ என்னென்னா நம்ம எல்லாருமே ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் அந்த திட்டத்தில் வழி நடத்தினாலும் கிட்ட என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா வி ஆல்வேஸ் ஹாவ் அ ப்ரொப்பென்சிட்டி இன் அ வே தட் வி ஸ்டே அவே ஃப்ரம் இட் ஆண்டவர் கொடுத்த வழிகளை விட்டு நம்ம வழி தப்பி போகிறதுங்கிறது நம்ம மனுஷனுக்கு உள்ள ஒரு இயல்பு ஏன்னா எப் ப்பா பாருங்க நம்ம எல்லாருமே வழி தப்பி அலையக்கூடிய மக்களாதான் இருக்கும் தான் ஏசாய ஐம்பத்தி மூணாவது ஆறாம் வசனத்துல சொல்லும் என்ன சொல்லாரு? நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே எப்படி எல்லாம் ஆடு ஆடு போல் எல்லாம் த அவன் அவன் வழியில் போகக்கூடிய மக்களாக தான் இருக்கிறோம் அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு நமக்குன்னு ஒரு திட்டம் வச்சுருக்கிறாரு உன்னை கொண்டு இது செய்ய போகிறேன்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த திட்டத்தில் நாம் நடக்காமல் நம்ம என்ன பண்ணுவோன்னா அதை விட்டு விட்டு வேறு எங்கேயாவது நடக்கக்கூடிய ஒரு காரியம் நம்மக்கிட்ட உண்டு ஆனால் நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வந்து ஆண்டவருடைய திட்டத்தில் அவருடைய சித்தத்தில் அவருடைய மன விருப்பத்தின்படி நம்ம நடக்காமல் போகிறதுக்கு காரணம் என்ன நம்ம எல்லாருமே நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது நம்ம சொல்ல செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது நம்ம என்னென்னா நம்ம நலகணிங்க நம்ம பைபிள் பாசிக்கிறோம் நம்ம ஆண்டவரை தெரிஞ்சுக்கொண்டோம் நம்ம ஆண்டவரோட இருக்கிறோம் ஆனாலுமே நம்மளுமே சில நேரங்களில் ஆண்டவரை விட்டு வழி தவறக்கூடிய மக்கள் நிச்சயமா எல்லாருமே என்ன காரணம்னா ஆண்டவர் வந்து வச்சிருக்க திட்டத்தை காட்டிலும் நமக்கு நம்ம வச்சுருக்க திட்டம் பெருசாக தெரியும் எப்படி ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார் ஆண்டவருடைய சுத்தம் இருக்கு ஆண்டவருடைய மன விருப்பம் ஒன்று இருக்குன்னு சொன்னாலுமே நம்ம என்ன நினப்போம்னா ஆண்டவரை அதை விட ஏன் திட்டம் பெஸ்ட்டு இதை நீங்கள் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இதை நீங்கள் இப்படி மாற்றிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என் மேனேஜரை கொஞ்சம் மாற்றிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த பிஸ்னஸை கொஞ்சம் இப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் இதை இப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் என்று சொல்லக்கூடியதாக நம்ம இப்படி கேட்கக்கூடிய மக்கள் ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு இல்லை இல்லை நான் என்னுடைய சித்தம் என்னுடைய நோக்கம் என்னுடைய திட்டத்தில் செய்கிறேன்னு சொல்லி நீங்கள் நீதிமொழிகள் பதினாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் பாருங்கள் ப்ராபஸ் ஃபோர்டின் டுவெல் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் எப்படி அவன் நினைக்கிற மனுஷன்ட்ட இருக்கிற தோற்றம் என்ன நான் வச்சுருக்க தான் பெர்ஃபெக்ட் பிளான் நான் வச்சுருக்க தான் சரியான பூரண திட்டம்னு ஆனால் அவன் வச்சுருக்க திட்டம் பூரா என்ன அந்த திட்டம் பூரா மரணத்திற்கு எதுவான திட்டம் என்று சொல்லக்கூடியதாக அப்போ நீங்கள் தப்பி இப்போ ஆண்டவர் எனக்குன்னு ஒரு பூரண திட்டம் வச்சுருக்கிறாரு அவருடைய சித்தம் அவருடைய விருப்பம் இருக்குது இதை விட்டுட்டு தப்பி போகிறோமே நம்ம தப்பி போகிற நம்மளை எப்படி திரும்ப கொண்டு வர்றார் ஏன்னா அவருடைய மன விருப்பம் அவருடைய சித்தம் அவருடைய நோக்கத்தை விட்டுட்டு தப்பி போகிறோமே நம்மளை எப்படி திரும்ப கொண்டு வருவார் மூணு விதமாக சரியா முதலாவது பிளஸ் ஆசீர்வாதம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு தகுதி இல்லாத மக்கள் என்று சொல்லக்கூடிய மக்கள் எடுத்து ஆண்டவர் அவருடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுப்பார் உங்களை ஆசீர்வதிச்சு ஆசீர்வதிச்ச உடனே ஐயோ நான் இது எதற்குமே தகுதி இல்லாதவன் அப்போ நான் ஆண்டவருக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதா ஒரு மனுஷன் மனுஷ மனம் திரும்பி ஆண்டவருக்குள்ளே வரணும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுவார் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு போகும்போதும் உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஹலோ நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் பின்னோக்கி பாருங்கள் நீங்கள் ஆண்டவரை விட்டு தப்பாக போகும்போதும் ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போதும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் தெரியும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நான் என்னால் சொல்ல முடியும் நிறைய முறை இப்போ திரும்பி பார்க்கும்போது என்னால் சொல்ல முடியும் எத்தனையோ முறை நான் வந்து அவருடைய பூரண திட்டத்தில் இல்லாத போதும் கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை ஏன்னா நம்ம சில நேரங்களில் வி ஆர் டிஸ் ஒபீடியன் டு காட் நம்ம பூரணமாக ஆண்டவருக்கு கீழ்படியாமல் செய்யும்போது கூட ஆண்டவர் நம்மளை ஆசிர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார் நமக்கு லூக்கா ஐந்தாவது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் பார்க்குறோம் என்ன பேதுருவோம் அவங்களுடைய ராத்திரி பூரா போய் படவு உள்ளே போய் கப் கப்பலில் மீன் கிடைக்காம திரும்ப வந்து வலையை அலசிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் வர்றாரு பேதுரவை பார்த்து படவை உள்ள தள்ளுன்னு சொல்கிறாரு நின்று அங்கேருந்து பிரசங்கம் பண்ணுறாரு முடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தூரம் படவு உள்ள தள்ளுன்னு சொல்லி வலையை போடுங்கிறார் வலையை போட்ட உடனே எக்கச்சக்கமான மீன் உண்டாகுது நம்ம முதல்ல போடுன்னு சொன்னப்போ பேதுரு மாட்டேங்கிறவர் இல்லை ஐயரே உங்கள் பேச்சை கேட்டு போடுறேன்னு சொல்லி போடுறாரு போட்டதுக்கப்புறம் நிறைய மீன் வந்ததும் எட்டாவது ஒன்பதாவது சனத்தில் என்ன சொல்கிறாரு சீமன் போதர் அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான் அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வரும்போதே என்ன ஆஹா இதற்கு நான் தகுதி இல்லாதவன் ஆண்டவரே என்னை நீங்க இப்படி பண்றீங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவற்றை கொண்டு வரச்சு கூடியவங்க அப்போ என்னென்னா முதலாவது ஆண்டவர் செய்வது என்ன நம்மளை ஆசீர்வதிப்பதன் மூலமாய் அவர் பக்கம் திருப்பக்கூடியது ஆனாலும் என்ன தான் ஆசீர்வதிச்சாலும் சிலர் நான் இன்னும் வழி தப்பி தான் போகக்கூடியது அப்போ முதலாவது ஈ டஸ் பிளஸ்ஸிங் ரெண்டாவது என்ன பண்ணுவார்னா பிளாக்கிங் முதல்ல பிளஸிங் ரெண்டாவது பிளாக்கிங் என்ன தடை பண்ணுவார் சரி நீ உனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தேன் நீ இன்னும் திரும்ப வரல இன்னும் வழி தப்பி போயிட்டு உன்னை போக முடியாதபடி உனக்கு நான் தடையை போடுறேன் என்று சொல்லக்கூடியதாக அவர் உங்களுடைய கவனத்தை திசை திருப்பணும் எதிராக ஒரு தடையை போடுவார் நாலாவது சங்கீதம் ரொம்ப அருமையான சங்கீதம் இதுக்கு நூற்றி இருபத்தி நாலாவது சங்கீதம் வெறும் எட்டு வசனம் தான் மொத்த சங்கீதத்தையும் வாசிக்கிறேன் பாருங்க மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டால் கர்த்ததாமே நமது பக்கத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் நம்மை உயிரோடே இருப்பார்கள் அப்பொழுது தண்ணீர்கள் நம்மேல் பாய்ந்து வெள்ளங்கள் நமது ஆத்மாவின் மேல் பெருகி கொந்தளிக்கும் ஜலங்கள் நமது ஆத்மாவின் மேல் புரண்டு போயிருக்கும் என்று இஸ்ரவேல் இப்பொழுது சொல்வதாக நம்மை அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று தண்ணீர் தெரித்தது நாம் தப்பினோ நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது என்ன ஒரு சில நேரங்களில் நமக்கு தடைய கொடுப்பாரு ஒரு சில நேரங்களில் எதிரிகளுக்கு தடைய கொடுத்து தேவன் நம்முடைய கவனத்தை ஈர்த்து மகனே மகளே வழி தப்பி திரிகிறவளே என் பக்கம் வா என்று சொல்லக்கூடியதாய் இழுக்கக்கூடிய ஒரு காரியத்தை ஆசீர்வாதத்துல பண்ண முடியலன்னா தடையில பண்ணக்கூடியதா நம்ம அப்போஸ் நாய பவுளுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் என்ன பண்றாரு அவர் பக்தி வைராக்கியத்தினால என்ன பண்றாரு கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடியவங்களை துன்புறுத்தி விட்டு அவர்களை கொலை செய்வதற்காக தமஸ்குக்கு போகிறாரு அங்கே போகும்போது தேவாலயத்திலிருந்து ஒரு கடிதத்தை வாங்கி கொண்டு அங்கே போகும்போது வழியில் கர்த்தராகி ஏசு கிறிஸ்தவரை சந்திக்கும் போது என்ன சொல்கிறாரு அப்போ சொன்னுடைய ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது நான்காவது வசனத்தில் அவன் பிரயாணமாய் போய் தமஸுக்கு சமீபத்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரதா பிரகாசித்தது அவன் தரையிலே விழுந்தான் என்ன ஒரு தடையை கொடுக்கக்கூடியதாக சவுளே சவுளே என்ன ஏன் நிந்திக்கிறாய் என்று கேட்கக்கூடியதாக அப்போ என்னன்னா சில நேரங்களில் ஆண்டவர் வந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்கள் கவனத்தை இருக்க பாக்குறாரு சில நேரங்களில் தடையை கொடுத்து என் பக்கம் திரும்பு உன்னுடைய என்னுடைய திட்டம் எப்படி சவுளாயிருந்த பவுளுக்கு அவ் திட்டம் என்ன நான் எனக்கென்று நான் உன்ன உபயோகப்படுத்த வேண்டும் சங்கீதத்தில் பார்த்ததில் என்ன பார்க்கிறோம் இஸ்ரோவேலுக்கு எதிராக எதிரிகள் வரும்போது ஒரு தடையை கொடுத்து கர்த்தர் மட்டும் நம்ம பக்கத்தில் இராவிட்டால் இரண்டாவது வசனம் மறுபடியும் சொல்லுதுடா கர்த்தர் மக்கும் மட்டும் நமது பக்கத்தில் இராவிட்டால் அப்ப என்ன அவர் ஒரு தடையை கொடுத்து நம்முடைய கவனத்தை திருப்பக்கூடியதாக முதல பிளஸ்ஸிங் ரெண்டாவது பிளக்கிங் பிளாக்கிங் மூணாவது பிரேக்கிங் அடி வேற ஒண்ணுமே கிடையாது ஒன்றும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன சப்போர்ட் உங்களுக்கு என்னென்ன எதை எதையெல்லாம் சார்ந்து இருக்கிறீங்களோ எல்லா கட்டையும் உருகி உங்களை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவார் ஹலோ நிச்சயமாக ஆண்டவர் வந்து உங்களுடைய கவனத்தை கிருப்பி உங்களை அவரோட பக்கத்துக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் என்னென்னலாம் எதையெல்லாம் சார்ந்து இருக்கிறீங்களோ அதை எல்லாத்தையும் எடுத்து உங்களை ஒண்ணும் நொறுக்கி நொறுக்கி தான் எடுத்து கட்டுவார் ஆசீர்வாதத்தில் உங்க கவனத்தை எடுக்க முடியல தடை பண்றதுல உங்களோட கவனத்தை எடுக்க முடியலன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு உங்களை உடைக்கப்படுவார் உடைப்பாரு உடைக்காம உபயோகப்படுத்த முடியாது ஏன்னா சிலரை வந்து உடைச்சாதான் உபயோகப்படுத்த முடியும் ஏன்னா கொஞ்சம் இயற்கையில் கொஞ்சம் எபிலிட்டி உள்ளவங்க நேச்சுரலாக டேலண்ட் உள்ளவங்களுக்கு தான் இது பெரிய பிரச்சனை எனக்கும் அது ஒரு பெரிய பிரச்சனை அப்போ என்ன ஆண்டவர் என்ன பண்ணுவார் உடச்சி உங்ககிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி உட்கார வச்சு அதுக்கப்புறம் நான் உன்னைய கொண்டு செய்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் செய்வார் அப்போ சில நேரங்களில் கவனத்தை எடுக்கிறதுக்கு என்ன பிரேக்கிங்கும் ரொம்ப அவசியம் ஏன்னா நிறைய நேரங்களில் வந்து பாருங்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகுது நான் செய்கிறதெல்லாம் விருத்தி ஆகுது அப்படின்னு செய்யும்போது என்ன வரும் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய பெருமை வரும் அப்போ என்ன பண்ணணும் ஆண்டவர் நீ வேலையில் பெருமை கொள்றியா அங்கே தான் பிரச்சனை உனக்கு எதில் பெருமை இருக்குது உன் குடும்பத்தில் பிரச்சனை இருக்கா அப்பறம் பெருமை கொள்றியா அங்கே பிரச்சனை உன்னுடைய ஊழியத்தில் பெருமை கொள்றியா அங்கே பிரச்சனை உன்னுடைய பொருளாதாரத்தில் நீ பெருமை கொள்றியா அங்கே பிரச்சனை என்று சொல்லக்கூடியதா உங்களை என்ன பண்ணுவார் கடைசி வரைக்கும் உங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆண்டவரே என்கிட்ட ஒன்றுமே இல்லை நான் சரணாகதி ஆண்டவரேன் ரெண்டு கையையும் தூக்கக்கூடியதா யாவும் இருக்கு இல்லையா நமக்கு லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்துலேருந்து பார்த்தோமா செய்தி இந்த கெட்டகுமாரன் என்று சொல்லக்கூடிய நல்ல தகப்பனுடைய கதையை குறித்து பார்த்தோமா அந்த கதையில் பார்த்தோம் இல்லையா அவன் செல்வ சிறப்பு உள்ளவனா அப்பா வீட்டில் எல்லாம் பண்ணக்கூடியவனாக இருந்தான் எல்லா சொத்தையும் எடுத்துகிட்டு போய் எல்லாம் செலவழித்து ஒன்றும் இல்லாமல் போய் தான் சுயத்தில் எப்படியாவது பண்ணி சாப்பிடணும்னு போய் எதுவுமே முடியாமல் கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் ஆண்டி பண்டாரம் ஆகி ஒன்றுமே இல்லை எனக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது அவனுக்கு என்ன வருது சுயநனை வருது எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்கார அடிமை கூட நல்லா சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி அவன் திரும்புகிறான் பார்த்தீங்களா அந்த மாதிரி உங்கள் கிட்ட எதுவுமே இல்லை நான் ஆண்டவர்கிட்ட போகணும்னு சொல்லக்கூடியதாக உங்கள் கவனத்தை பெறுவதற்கு ஆண்டவர் எப்படி வேணாலும் உங்கள் கவனத்தை பண்ணுவதற்கு செய்வார் பிரதானமாக அந்த மூன்று காரியம் ஒன்று பிளஸ்ஸிங் ரெண்டாவது பிளக்கிங் மூணாவது பிரேக்கிங் ஆசீர்வாதம் தடை ஒன்றுமில்லாமல் உங்களை சுயத்திற்கு கொண்டு வரக்கூடிய காரியம் இப்படி எப்படியாவது உங்களுடைய கவனத்தை கொண்டு வந்து அவர் காரியத்தை நிறைவேற்றக்கூடியவரா இப்போங்க தாவீதுக்கு என்ன தாவீது ராஜாவாக இருக்கிறாரு ஆனால் தாவீது என்ன பா பையனை பற்றி காரியத்தை மறந்துட்டார் அதனால் இங்கே என்ன பண்ணுறாரு ஆண்டவர் இல்லை இல்லைன்னு உணர்த்தக்கூடிய ஒரு காரியத்தை பண்ணுறத பார்க்குறோம் ரெண்டாவது காட் வில் டெலிவரி யூ ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் விடுதலை செய்வார் ஏன்னா ஆண்டவர் எப்படியாவது உங்களுக்கு உதவி பண்ணி உங்களை நீங்கள் என்ன பிரச்சனைக்குள்ளே போய் உங்களை உள்ளுக்குள்ளே போட்டு உங்களை என்ன குழப்பம் பண்ணி எந்த குளத்துக்குள்ளே உட்காந்துருக்கீங்களோ எந்த இதுக்குள்ளே போதற்குள்ளே உட்காந்துருக்கே அங்கேருந்து எடுத்து உங்களை உயர்த்தி வைப்பதற்கு ஆண்டவர் நிச்சயமாக ஒரு வழியை தேடவே செய்ய செய்வார் விடவே மாட்டார் நீங்கள் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி எவ்வளவு அதிகமான தூரத்துக்கு போயிருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளவு ஆழத்துக்கு போயிருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளவு மோசமாக போயிருந்தாலும் சரி ஆண்டவர் உங்களை அங்கேருந்து எடுத்து நீங்கள் எவ்வளவு மெஸ் பண்ணியிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையை ஒரு மெசேஜாக மாற்றுவார் நீங்கள் எவ்வளவு தான் சோதனை போய் எவ்வளவு தான் வந்து ஒன்றும் இல்லாமல் போய் நீங்கள் இருந்தாலும் உங்கள் சா உங்கள் சோதனையை சாதனையாக மாற்றி காட்டுவார் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தோல்விகளை ஒரு வெற்றியாக மாற்றி காட்டுவார் எனக்கு அருமையானவர்களே ஆண்டவரே நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் வழி விலகி போயிட்டேன் நான் இவ்வளவு தூரம் வழி விலகி போயிட்டேன் நான் இங்கே இருக்கிறேன் நான் இங்கே இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறேன்னு இன்னைக்கு நீங்கள் நினச்சாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க ஆண்டவர் உங்களை நிச்சயமாய் ஒரு வழியை உருவாக்கி உங்களை அங்கிருந்து எடுத்து கொண்டு வரக்கூடிய தேவன் எத்தனையோ பேர் தங்களுடைய எல்லாவற்றையும் தொலைத்த மக்கள் ஒன்றுமில்லன்னு சொல்லி போன மக்களெல்லாம் எடுத்து ஆண்டவர் எங்கேயோ கொண்டு போய் எப்படியோ அழகாய் வைத்து மற்றவர்களுக்கு சாட்சியாய் வைத்த காரியத்தை அநேக காரியங்களை நம்ம பார்க்குறோம் எனக்கு அருமையானவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன செஞ்சிருந்தாலும் சரி நீ நீ உங்களால் எண்ணி பார்க்க முடியாதபடி ரொம்ப மோசமாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுச்சே நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேனே என்று சொல்லக்கூடியதா எனக்கு அருமையானவரில் நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் சரி எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி நீங்கள் மனம் திரும்பி வாங்க நம்ம தாவீதோட வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் பார்க்கிறோம் நான் ஆண்டவரே என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி தாவீது முழுந்த மாத்திரத்தில் ஆண்டவருட் போய் ஆண்டவரே நான் உமக்கு எதிராகத்தான் பாவம் செஞ்சேன் என்னை மன்னியுங்கன்னு சொல்லி சொல்லும்போது ஆண்டவர் அவரை மன்னித்து மறுபடியும் எடுத்து கட்டக்கூடிய தேவன் எனக்கு கருமையானவர்களில் இன்றைக்கு நிறைய சோர்ந்து போய் நான் இந்த மாதிரி விழுந்து போயிட்டேன் வீழ்ந்து போனவர்களே நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வாங்க உங்களுடைய பாவத்தை விட்டு உலக்கி விட்டு உங்களுடைய தோல்விகளை விட்டு விளக்கி விட்டு தேவன் பக்கத்தில் வந்து பாருங்கள் நிச்சயமாக தேவன் உங்கள் சிறையிருப்பை மாற்றுவார் தேவன் நிச்சயமாய் உங்களுடைய இருந்து உங்களுக்கு பெரிய விடுதலையை கொடுப்பார் எல்லா ஆண்டவர் எதிர்பார்க்கறது உங்களுடைய மனமாற்றம் ரெப்பண்டன்ஸ் நீங்க நீங்கள் மனம் திரும்பி ஆண்டவரே உமக்கு எதிராய் நான் பாவம் பண்ணேன் என்று சொல்லக்கூடியதா நான் ஒரு நல்ல ஒரு உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்கள் பேதுருவை குறித்து சொன்னேன் நான் பேதுரு லூக்கா அஞ்சாவது அதிகாரத்தில் பார்த்த மாத்திரத்தில் சொன்னார் பேதுரு சொன்னார் ஆண்டவரே என்னை விட்டு போங்கன்னு ஆனால் அதே பேதுரு ஆண்டவர் பின்பற்றி வந்து ஆண்டவர் ஆண்டவர் சொன்னார் மத்திய பதினாறாவது அதிகாரம் சொன்னார் பேதுருவாய் இருக்கிறாய் இந்த கல் இந்த வெளிப்பாட்டின் மேலே நான் என் சபையை கட்டுவேன் என்று சொல்லி பேதுருக்கு சொன்னார் நான் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது இதோ உன் கையில் சாவியை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார் பாதாளத்தின் திறவுகோள்களை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னார் அப்படி பண்ண பா பேதுரு என்ன சொன்னார் ஆண்டவர் போகிறதுக்கு முன்பாக கல்வாரி சிலுவைக்கு முன்பாக என்ன சொன்னார் நீ என் நிமித்த இடர்லடைவ என் நிமித்த இடர்லடைவ நீ என்னைய மறுதளிப்ப ஆனால் பேதுர் என்ன சொன்னார் இல்லாண்டவரே கிடையாது நான் பண்ண மாட்டேன் நீ மற்ற இருபத்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் பாருங்கள் பேதுர் அவருக்கு பிரதியுத்திரமாக உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் ஒரு காலும் இரல் அட இடரல் அடையேன் என்றான் ஏசு அவனை நோக்கி இந்த ராத்திரியிலே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை மூன்று தரம் மறுதளிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான் அதற்கு பேதிரு நான் உம்மோடே மறிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதளிக்க மாட்டேன் என்றான் அந்தபடியே சீஷர்கள் எல்லாரும் சொன்னார்கள் எனக்கு அருமையானவர்களே பேதில் சொல்கிறாரு ஆண்டவரே நான் செத்தாலும் சாவனை ஒழிய உம்மை மறுதளிக்க மாட்டேன் இதுதான் நம்ம டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்கிறாரு செத்தாலும் சாவை உம்மளை மறுதளிக்க மாட்டேன் எனக்கு அருமையானவர்கள் அநேக கிறிஸ்தவர்கள் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்த மக்கள் எனக்கு தெரியும் இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே நீ ஒரு வேளை உன் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு என்று வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்லிட்டு இன்னைக்கு ஏதோ ஒரு பாவத்தில் இல்லை ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்தவனாய் வீழ்ந்தவனாய் ஆண்டவரை விட்டு தூரம் போயிருந்தா இன்னைக்கு ஆண்டவர் ஒன்றை சொல்றாரு தம்பி தங்கச்சி நீ ஆண்டவர்கிட்ட திரும்பி வா ஆண்டவரால மன்னிக்க முடியாத பாவம் ஒன்றுமே கிடையாது அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சுமந்து உன்னுடைய சுத்தத்தை இந்த ரத்தத்தை சிந்தி உன்னுடைய பாவத்தை மன்னித்து உன்னை தன் பக்கம் இழுத்து இழுத்துக்கொள்ளக்கூடிய அன்புள்ள தேவன் இன்றைக்கு உன்னை கூப்பிடுறாரு நீ வா உன்னை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார் ஆண்டவர் ஏதோ ஒரு வழியில் உன்னை கொண்டு வந்து உனக்குன்னு ஒரு வழிகளை கொண்டு போனார் அபாந்திர வழிகளில் ஆறுகளை ஊற பண்ணுகிற தேவன் எங்க பாதையிலேயும் பாதைகளை உருவாக்கக்கூடிய தேவன் ஆண்டவர் புதிய வழிகளை உருவாக்கக்கூடிய தேவன் வாழ்க்கையை உருவாக்குவார் இப்படி சொன்ன பேரு ஒன்றுமில்லாமல் அன்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மூன்று தரம் மறுதளித்து என்ன பண்ணாரு போய் துக்கித்து அழுது ஆண்டவர் நான் இப்படி செய்து விட்டேன் சொன்ன அழுத அந்த பேதுருவ ஆண்டவர் முதல்ல தேடி வந்தார் பேதர் நீ யோசிச்சு பாருங்க வேற பாவத்தை காட்டிலும் பெரிய பாவம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ மறுதளிக்கிறது மூன்று முறை மறுதளித்த பேதுருவை எனக்கு அருமையானவர்களே மூன்று முறை மறுதளித்த பேதுருவை தேடி வந்து அவர் உயிர் தொழுந்தது என்ன தெரியுமா சொன்னாரு மார்க் பதினாறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் மார்க் சிக்ஸ்டீன் சிக்ஸ் நீங்க பாருங்க அவன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட நசரேனாகி இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர் தெழுந்தார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் நீங்கள் அவருடைய சீசர்களிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார் அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றார் தெளிவாக சொல்கிறார் நீ பேதுருகிட்ட போய் சொல்லு கிட்ட சொல்லு எனக்கு அருமையானவர்களை நன்றாக சிந்திச்சு பாருங்க தோல் அதாவது ஆண்டவரை நீ மறுதளிப்பன்னு சொன்னதும் நான் மாட்டேன் செய்ய மாட்டேன் நான் உமக்காக மறிக்கவும் செய்வேன் என்று சொன்ன அதே பேதுரு மறுதளித்து வெக்கி அழுது போய் தனிமையில் உட்காந்து ஒன்றுமில்லை எல்லாம் முடிந்து போனது என்று உட்கார்ந்து இருந்த தேடி வந்த தெய்வம் எனக்கு அருமையானவர்களே என்னைக்கு நீங்கள் மனம் திரும்புறீங்களோ என்னைக்கு நீங்கள் வந்து நான் செய்த பாவம் என்னை மன்னியுங்கள் என்று சொல்லி நீங்கள் கேக்கு கொல்லும்போது அங்கே தேவன் நிச்சயமாய் உங்களை எடுத்து ஒரு வழியை உண்டு பண்ணுவார் அதனால தான் இங்கே ரெண்டு சாமிகள் பதினாலு பதினாலில் சொல்லும்போது தேவன் ஒரு காலம் தள்ளி விடுறவர் இல்லை ஒரு காலும் தள்ளி விடுறவர் இல்லை வில் ஆல்வேஸ் ஃபைண்ட் அவே எப்படியாவது ஒரு வழியை உருவாக்கி அந்த ஒரு வழியின் மூலமாய் உங்களை தன்னிடத்தில் கொண்டு வரக்கூடிய அன்புள்ள பரம தகப்பன் தான் நம்முடைய தேவன் வேற யார மாதிரியும் கிடையாது நீங்கள் நம்ம நம்முடைய தேவனைப் போல வேற தேவனே இல்லவே இல்லை அப்போ என்ன முதலாவது நம்ம பார்த்தோம் ஆண்டவர் வந்து நம்முடைய கவனத்தை ஈர்த்து கொள்வதற்கு நம்முடைய கவனத்தை இப்போ கொள்ளுவதற்கு ஒன்று நமக்கு வந்து ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு இல்லை தடைகளை கொண்டு வருவாரு இல்லைன்னா நம்மளை உடைத்து உருவாக்குவார்னு பார்த்தோம் ரெண்டாவது வழிகள் இல்லாத இடத்துல ஒரு வழிகளை உருவாக்கக்கூடிய தேவன் பேதருக்கு ஒரு வழியை உருவாக்கினார் தாவீதுக்கு ஒரு வழியை உருவாக்கினார் பவுலுக்கு ஒரு வழியை உருவாக்கினார் எத்தனையோ உதாரணங்கள் எத்தனையோ பேரை நம்ம பார்க்க முடிகிறது எனக்கு அருமையானவர்களே இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஏதாவது நான் பாவம் பண்ணிட்டேன் ஏதோ நான் ஆண்டவரை விட்டு தூரம் போயிட்டேன் நான் முன்னாடி ஆண்டவருக்குன்னு பக்தி வைராக்கியமாக வாழணும்னு சொன்னேன் நான் ஆண்டவருக்குன்னு இப்படி வாழணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கு நான் வந்து இப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனத்தில் போயிட்டேன் நான் வந்து ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டேன் இல்லை ஒரு ஆபாச படத்துக்கு அடிமை ஆகிட்டேன் இல்லை நான் ஒரு விபச்சாரத்துக்கு அடிமை ஆகிட்டேன் இல்லை நான் வந்து வேறு ஒரு காரியத்தில் அடிமை ஆகிட்டேன்னு சொல்லி தவு தங்கி இருக்கிற பின்தங்கி இருக்கிற எனக்கு எதுவும் வேண்டாம் சொல்லி இருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நன்றாக கேள் ஆண்டவர் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார் இந்த செய்தி மூலமாக உன்னை கூப்பிடுறாரு இல்ல மகனே மகளே நீ வா நான் உன்னை நேசிக்கிற தேவன் எப்படி அந்த மனந்திருந்திய மைந்தன் திரும்ப வந்தானோ லூக்கா பதினைந்தாவது அதிகாரத்தில் அப்பா நீ செத்தாலும் பரவாயில்ல எனக்கு சொத்து வேணும்னு சொல்லி போய் எல்லாவற்றையும் அழித்து ஒன்றுமில்லாமல் பண்ணின அந்த பையன் வரும்போது ஆண்டவர் திரும்ப அவனை நோக்கி தூரமே பார்த்து அவனை கண்டு மனதுருகி அவனை நோக்கி ஓடி அவனை கட்டி அவனை முத்தம் கொடுத்து அவனுக்கு அங்கீய கொடுத்து மோதிரத்தை கொடுத்து பாதரட்சியை கொடுத்து இதோ என் மகன் வந்து விட்டான் என்று கொண்டாடி அவனை மறுபடியும் மகனாய் அங்கீகரித்து அவனை அழகு பார்த்த தேவன் இன்னைக்கு ஒன்னே நோக்கி கூப்பிடுறார் எனக்கு அருமையானவர்களே வீழ்ந்து போனவர்களே வீழ்ந்து போய் இருக்கிறேன்னு சொல்லி உட்கார்ந்து இருக்கிற கிறிஸ்தவங்களே வழி விலகி போன ஆடுகளே வழி விலகி போன மந்தையே இன்றைக்கு மறுபடியும் திரும்பே வா ஆண்டவர் உன்னை அழைக்கிறார் ஆண்டவர் உனக்குன்னு ஒரு வழியை உண்டு பண்ணுவார் நீ அங்கே இருக்காத நீ இருக்கிற இடத்துல இருக்காத மனம் திரும்ப நீ மனம் கசந்து எப்படி பேதுரு அழுதானோ மனங்கசந்து அழுது ஆண்டவரே நீ மன்னியுங்கள் சொல்லி எப்படி தாவிது தலை கூப்பு கீழே உழுந்து தலை மட்டும் தரை மட்டும் தன்னை தாழ்த்தி ஆண்டவரே நானே உமக்கு உதிராய் பாவம் செய்தேன் என்னை மன்னியும் ஆண்டவரே பரிசு தாவி எடுத்து விடாத உம்முடைய ரட்சணியம் என்னோடு இருக்கட்டும் என்று சொல்லி புலமுனானோ அதே போல எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியை இன்றைக்கு நீ ஆண்டவற்றை கேட்டா நிச்சயமா ஆண்டவர் உனக்கு அதுப்பட்ட ஒரு விடுதலையை கொடுத்து உனக்கு ஒரு வழியை பண்ணி உன்னுடைய சாதனை உன்னுடைய சோதனையை சாதனையா மாற்றுவார் உன்னுடைய வாழ்க்கையை ஒரு பெரிய சாட்சியா மாற்றுவார் உன்னுடைய மெஸ்ஸை மெசேஜா மாற்றுவார் உன்னுடைய டெஸ்ட் மெனியா மாற்றுவார் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் இன்றைக்கும் உன்னுடைய மன துருக்கத்தை உன்னுடைய மனம் திரும்புதலை உன் திரும்பி வருவதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற பரம தகப்பன்னிக உங்ககிட்ட பேசுறார் மகனே மகளே வா எனக்கு அருமையானவர்களே நீங்க என்ன ஒரு சோதனையில் இருந்தாலும் சரி என்ன ஒரு பாவத்தில் இருந்தாலும் சரி மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தை வாங்க இயேசு கிறிஸ்து மூலமாய் இருக்கும்போது பிதாவாகிய தேவன் நிச்சயமா ஒரு வழியை உண்டு பண்ணுவார் தன்னுடைய சகோதரனை கொலை செய்துவிட்டு விட்டு தூரமாய் போயிருந்த அப்சலோமை யோவா மூலமாய் இந்த தெக்கோவா சகோதரி மூலமாய் ஒரு ஞானமாய் ஒரு அழகாய் ஒரு ஓமானத்தை சொல்லி அந்த ஓமானத்தின் மூலமாய் அப்சலோமை திரும்ப கொண்டு வர வைத்தார் தாவிது நீங்கள் இந்த ரெண்டாவது ரெண்டு சாமிகள் பதினாலாவது அதிகாரத்தினுடைய முழு கதையை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும் என்ன நடந்தது என்று அதற்கு பின்பாக தாவீது கேட்கிறாரு சகோதரியே உனக்கு இந்த காரியத்தை சொல்லி கொடுத்தது தானே அப்படின்னு சொல்லும்போது தெளிவாக சொல்கிறான் அந்த சகோதரி ஆண்டவரே உனக்கு என்ன மறைக்க முடியும் நீ தேவனுடைய குமாரன் உங்ககிட்ட எதுவும் மறைக்க முடியாது அப்போ யோவாப்பை கூப்பிட்ட மாத்திரத்தில் யோவாபா அவருடைய பாதத்தில் விழுந்து தாவீதனுடைய இருதயத்தை புரிந்ததுனால அவர் சொல்கிறார் நீ போய் அப்சலம் கூட்டிட்டு வான்னு சொல்லி தூரம் போய் கொலை செய்துவிட்டு ஓடிப்போய் ஓடி போய் ஓரமாக இருந்த எதுவும் இல்லாமல் தனித்து விடப்பட்ட ராஜா வீட்டு பிள்ளை ஒரு எக்ஸைல ஒரு ஒரு துரத்தி விடப்பட்டவனாய் ஒரு வழி போனவனாய் எங்கோ இருந்த அப்சலோமை திரும்ப கொண்டு வந்து ராஜா வீட்டு பிள்ளையாக வைத்த அதே தேவன் இன்னைக்கு உங்களை பார்க்குறார் எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு தேவன்ட்ட வர முடியாதபடி எந்த பாவம் உங்களுக்கு தடையாக இருக்கிறது தேவன் வர முடியாதபடி எந்த துயரம் உங்களுக்கு இதாக இருக்கிறது ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கள் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேட்பீங்களா ஆண்டவரே நான் இந்த பாவத்தில் விழுந்துட்டேன் நான் இந்த பாவத்தில் இருக்கிறேன் எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே என்னை ரசிக்குங்கள் ஆண்டவரே எனக்கு இதிலிருந்து விடுதலை வேணும் ஆண்டவரே யாராக இருந்தாலும் சரி வெளியே இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒருவேளை நீங்கள் வந்து சர்ச்சில் உள்ளவங்களாக இருக்கலாம் சமீபத்தில் ஒரு ஒரு சாட்சி இதை சொல்லி நான் முடிக்கிறேன் சமீபத்தில் ஒரு சகோதரர் என்கிட்ட பேசினார் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு சபையில் வந்து ஆராதனை நடத்தக்கூடியவர் ஆனால் அந்த சகோதரன் நிறைய பாவங்களில் ஈடுபடக்கூடியவராக இருந்தார் அவங்க தகப்பன்னா அந்த சபையினுடைய த சபையை நடத்தக்கூடிய போதகராக இருந்தார் அவர் நம்ம செய்தியை கேட்க ஆரம்பித்தார் அப்போ ஒரு நாள் அவர் கு மனசாட்சி குத்துண்டவரா ஒரு நாள் இந்திய நேரப்பிரகாரம் காலையில் மூணு மணிக்கு நீங்கள் கூப்பிட்டாரு கூப்பிட்டு என்கிட்ட பேசினார் ஓன்னு அழுதாரு அண்ணே நான் இப்படி நடிகனாக இருக்கிறேன் நான் எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரில நான் என்னுடைய வாழ்க்கையை முடிச்சிடலான்ட்டு இருக்கிறேன் ஏன்னா என்னால் இப்படி வாழ முடியல எனக்கு தெரியுது எனக்கு ஒரு விடுதலை இல்லையா என்று சொல்லி நான் சொன்னேன் இல்லை தம்பி நிச்சயமாக தேவன் உன்னுடைய பாதங்களை மன்னித்து உன்னை மறுபடியும் உபயோகப்படுத்துவார் என்று சொல்லி நீ தைரியமாக ஆண்டவர்கிட்டவா உன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடு என்று சொல்லி எனக்கு அருமையானவர்களே இன்றைக்கு அருமையாய் அற்புதமாய் ஆண்டவர் எடுத்து அந்த மகனை முழு பூரண விடுதலையை கொடுத்து இன்றைக்கு அநேகருக்கு அவர் இதை குறித்து பிரசங்கம் பண்ணுறவராக மாற்றி வைத்திருக்கிறார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் பட்சபாதம் பார்க்குறவர்கள் இந்த செய்தி மேபி உங்கள்கிட்ட ஆண்டவர் இன்றைக்கி பேசுகிறார் நீங்கள் ஒருவேளை தப்பி தவறி இந்த செய்தியை கேட்க வந்திருக்கலாம் இல்லை யாரோ ஒருத்தவங்கள கூட்டி வந்திருக்கலாம் இல்லை யாரோ ஒருத்தவங்களுக்கு இந்த மெசேஜை ஷேர் பண்ணியிருக்கலாம் எனக்கு அருமையானவர்களே எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நீ எந்த பாவத்தில் இருந்தாலும் இன்றைக்கு மனந்திரும்பு நீ ஆண்டவரை நோக்கி கேளு நிச்சயமாக ஆண்டவர் ஒரு வழியை உருவாக்கி நீ ஆதியில் கொண்டிருந்த அதே காட்டிலும் அதிகமான அளவிற்கு உன்மேல் அன்பு செலுத்தி உன்னை தன்னுடைய பிள்ளை என்று அங்கீகரித்து உனக்கு ஒரு பெரிய காரியத்தை நிறைவேற்றுவார் சிவம் செய்வோமா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே ஒருவேளை நீ பாவத்தில் தனித்து விடப்பட்டவனாக இருந்தால் நீ நேரம் எடுத்து ஆண்டவரை நோக்கி பார்த்து உன்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து விட்டு விட்டு ஆண்டவற்றை ஒப்புரவாகுவாயா நீ என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி அறிக்கை செய்து ஆண்டவற்றை கேளுங்கள் நிச்சயமாய் தேவன் அதை மன்னிப்பார் மகா கிருபையும் இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே கத்தாவே இந்த நாளில் யாரெல்லாம் அந்த செய்தியை கேட்டு தங்களுடைய பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும் ஆண்டவரே நான் எங் தேவையே இல்லாமல் என்னை கொண்டு போய் இப்படி குழிக்குள்ளே விட்டேன் நான் இப்படி ஒரு பாவத்தில் அமிழ்ந்து விட்டேன் நான் இப்படி ஒரு காரியத்தில் இருக்கிறேன் எனக்கு விடுதலையே இல்லையா என்று கேட்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரி இன்றைக்கும் மனந்திரும்பி ஏற்றுக்கொள்ளும்போது தேவன் ஒரு புதிய பாதையை திறந்து ஆமாண்டவரே இவர்களுக்கு என்ன உம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சை என்ன உம்முடைய சித்தம் என்ன உம்முடைய நோக்கம் என்ன என்பதை அவர்களுக்கு உணர்த்தி அதை அவர்கள் நிறைவேற்றக்கூடிய மக்களாய் என்ன நோக்கத்திற்காய் அவர்கள் இந்த பூமி கொண்டு வந்தீங்களோ அந்த நோக்கமும் திட்டமும் நிறைவேற்றக்கூடிய ஒரு தேவ கிருபையில் அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் உன்னதரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வது ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் ஆமேன் உங்களில் யாருக்காவது ஜப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களையும் குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன் எப்போதும் உள்ள தேவன் உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார் நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும் வேற போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை நீங்கள் ஜபம் பண்ணால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்ட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம் எங்களுக்காய் ஜெவம் பண்ணுங்கள் ஏன்னா வேதவசனத்தில் அதுதான் சொல்லியிருக்கு நீங்கள் எந்த ஊழியக்கார்டையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜபிக்கும்படி கேண்டிக்கொள்கிறேன் ஆமேன்